எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லா நாளும் இனிய நாளாக அமைவதற்கு என்னோட வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, கல்யாண வீடுகளில் செய்யக்கூடிய சிக்கன் கிரேவி. நம்ம வீட்டிலையே அதே டேஸ்ட்டில் எப்படி ரொம்ப டேஸ்ட்டாக பண்ணுறது அப்படின்னு தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம ராசி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் தினம் நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் வெடிக்க விட்டுக்கோங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் அதே அளவுக்கு பெரிய வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருக்கோம். எந்த அளவுக்கு வெங்காயம் சேர்க்குறோமோ அந்தளவுக்கு கிரேவி வந்து நல்லா திக்காக கிடைக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை அந்த ஆயிலில் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். வெங்காயம் வதங்கும் போதே கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இப்போ 4 தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து இதில் சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி கொடுத்துடலாம். சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் வடிய விட்டுட்டு வச்சுருக்கோம். இப்போ இந்த மசாலாலே சிக்கனையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த சிக்கன் கிரேவியை நல்லா இன்னும் டேஸ்ட்டாக கொடுக்கறதுக்காக நம்ம ஒரு மசாலாவில் தான் வந்து வறுக்க போகிறோம். அது பார்த்தீங்கன்னா மிளகு, சீரகம், சோம்பு தான். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் கரிஞ்சிடாத அளவுக்கு நம்ம லைட்டாக வறுத்துட்டு எடுக்க போகிறோம். 1-2 சொட்டு அளவுக்கு மட்டும் ஆயில் சேர்த்துட்டு லைட்டாக அப்படி வறுத்துட்டு எடுத்துக்கோங்க. இதுதான் இந்த கிரேவிக்கு ரொம்பவே ஒரு சூப்பரான டேஸ்ட்டு தரும். இதை வந்து மிக்சி ஜாரில் ட்ரையாகவே சேர்த்துட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா நெய்ஸ் பவுடராக அரைச்சிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த பவுடரை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ சிக்கனை வந்து நம்ம கடாயில் வதக்கணும். இப்போ விசில் வைக்கிறதுக்காக நான் வந்து குக்கரில் மாற்றியாச்சு. மாற்றிட்டு இப்போ நம்ம பவுடர் பண்ணி வச்சுருந்தேன் அந்த மசாலாவையும் சேர்த்துட்டு 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் சிக்கனுக்கு தண்ணி சேர்த்துட்டு 1 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் ரொம்பவே சூப்பராக வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கை தனியாக கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் வேக வச்சு வச்சுருக்கோம். இந்த உருளைக்கிழங்கு தான் இப்போ இதில் வந்து சேர்க்க போகிறோம். உருளைக்கிழங்கும் சிக்கனும் சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா நல்லா நிறைய கிடைக்கிற மாதிரி இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து இப்போ 1/4 மூடி அளவுக்கு தேங்காவை நம்ம ஃபஸ்ட்டு ட்ரையாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு எடுத்துக்கலாம். அப்போ தான் சிக்கனில் திப்பி திப்பியாக இல்லாமல் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை இப்போ அந்த சிக்கன் கிரேவியோடு சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. நம்ம தேங்காய் சேர்க்குறதுனால கிரேவி பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வந்து மிளகு, சீரகம், சோம்பு வறுத்துட்டு கொஞ்சம் மட்டும் அந்த பவுடரை சேர்த்துருக்கோம். இப்போ லாஸ்ட்டாகவும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அதோடய ஃப்ளேவருமே ரொம்பவே சூப்பராக நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இதையும் சிக்கனில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுத்துருங்க. நல்லா 1-2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டு உங்களுக்கு எந்த பதத்தில் கிரேவி வேணுமோ அந்த பதத்துக்கு கிரேவி வந்து திக்காகிற வரைக்கும் அடுப்பை வந்து சிம்லே வச்சு நல்லா வதங்க விட்டுருங்க. இந்த கிரேவி பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்திக்கு மட்டும் இல்லாமல் ஒயிட் ரைஸுக்கும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி சாம்பார் சாதம், ரசம் சாதம், பிரியாணி வரைக்கும் எல்லாத்துக்குமே இந்த சிக்கன் கிரேவி வந்து டேஸ்ட்டு ரொம்பவே காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீ பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் என்னோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்குலாம் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.